Attention business owners, உங்களது அலுவலகம் மற்றும் கடைகளுக்கு பர்ஃபெக்டான அக்கவுண்டிங் அண்ட் பில்லிங் சாஃப்ட்வேர் கிடைக்காமல் கவலைப்படுறீங்களா? கவலை வேண்டாம், இது உங்களுக்காகவே அறிமுகப்படுத்தியுள்ளோம் ECNM கிரேடட் அக்கவுண்டிங் அண்ட் பில்லிங் சாஃப்ட்வேர். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த இன்றைய நகங்கள் பாட்டம் சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட். For contact 9600388991. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நெக்ஸ்ட் இது நம்ம நிக்கி வ்ளாக். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஸோ பொங்கல் எல்லாருக்கும் ஒரு நல்ல நாளாக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எங்கன்னா டீ ஷாப்லான்னு வந்தோம். சரி, அங்கே ஒரு வ்ளாக் போடுவோம். ஸோ வெரைட்டி ஆஃப் டீஸ் அப்படின்ட்டு இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீ இருக்குது. முக்கியமாக நான் வந்து எல்லாத்தையும் பேசிட்டு சொல்ல வந்த சப்ஜெக்டை மறந்துடுவேன். ஸோ எங்கன்னா பிளாக் பிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ ஷாப் பேர். ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். எங்கன்னா சூரம்பட்டி நாலு ரோடு போகிற வழியில் முன்னாடியே பெரியார் ஆர்ச்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது. என்னடா நினைப்பீங்கன்னா இவன் பெரியார் ஆர்ச்சிலே வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த கடை நல்லாயிருக்கு அப்படின்றனால தான் நம்ம வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு டீஸ் வந்து வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது. நீங்கள் என்னென்ன டீ கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ சொல்லுங்கள். ஜிஞ்சர் டீ கேள்விப்பட்டிருப்பீங்க, மசாலா டீ, நெக்ஸ்ட் வந்து ஏலக்காய் டீ, அப்புறம் என்ன சொல்கிறது வேறு என்ன. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டீ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் சாக்லேட் டீன்னு சத்தியமாக சொல்கிறேங்க, நான் குடித்தது கிடையாது, குடித்தது இல்லை, கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ அதை தான் நம்ம இங்கே பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான். மோஸ்ட்லி அவன் இங்கே தான் குடிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ நானும் வாங்க போய் குடிச்சு பார்க்கலாம். ஸோ சாக்லேட் டீ எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளும் குடிச்சு பார்க்கலாம். வாங்க. ஸோ விவர்ஸ் வாங்க, கஸ்டமர்கிட்ட இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம். வாங்க போகலாம். ஹாய் பிரதர். ஹாய், உங்கள் பேர் பிரதர்? என் பேர் அலாவுதீன் பிரதர். ஓ, சூப்பர் சூப்பர் பிரதர். பிரதர் எத்தனை நாள் பிரதர் நீங்கள் இங்கே சாப்பிட்டுருக்கீங்க? இப்போ இங்கே ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக ட்ரை பண்ணிட்டு வரோம். கண்டினியூஸாக சாப்பிடுவோம். ஆமாம் ஆமாம், சாப்பிட்டுட்டு வரோம். காலையில் சாயங்காலம் ரெண்டு டைம் சாப்பிட்றோம். இங்கே அது இல்லாமல் ஜொமேட்டோவில் வேறு ஒர்க் பண்ணிங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம், இப்போ டீ சாப்பிட்லாம்னு வந்தோம். ஆர்டரும் இங்கே இது பண்ணியிருக்காங்க, லிங்க் பண்ணியிருக்காங்க, நல்லா ஆர்டரும் வருது. அப்புறம் இங்கே காலையில் சாயங்காலம் இங்கே தான் வந்து டீ சாப்பிட்றோம். நல்லா இருக்குது, டீ நல்லா இருக்காங்க. நீங்கள் என்ன டீ பிரதர் ட்ரை பண்ணுவீங்க? இங்கே இப்போ மசாலா டீ இந்த மாதிரி தான், தந்தூரி டீ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி சாப்பிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்குது, டீ நல்லா இருக்குது. ஓகே 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 பிரதர். பிரதர் உங்கள் பேர்? முத்துக்குமார். எப்படி பிரதர் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம். ஸோ அவங்கக்கிட்டையும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கேட்டுருவோம். ஹாய் பிரதர். ஹாய், எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கேன். நீங்கள்? நான் சூப்பராக இருந்தது. வேறு உங்கள் நேம் பிரதர்? என் நேம் யோகேஷ். யோகேஷ், யோகேஷ். ஆ பிரதர், எவ்வளோ எவ்வளோ நாளாக நீங்கள் வந்து இங்கே வந்துட்டுருக்கீங்க? நான் இங்கே ஒரு 1 or 2 months இந்த கடைக்கு வந்துட்டுருக்கேன். அப்படியா? நீங்கள் ரெகுலர்? ஆ, ரெகுலர். சூப்பர் சூப்பர் பிரதர். நீங்களாம்? நான் ஃபஸ்ட் டைம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரெண்டு சொல்லி தான். ஓ ஓகே ஓகே பிரதர். ஃபஸ்ட் டைம். நீங்கள்? ஃபோர்த் டைம். ஃபோர்த்து டைம். கேல்குலேட்டாக ஒரு ஃபோர்த்து டைம்லாம் வர சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து ஏன்னா இந்த கடை கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது, தனியாக தெரியுது. அதனால அதனால் உட்காந்து நமக்கு ஆம்பியன்ஸும் நல்லாயிருக்கு, நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஓ ஓகே பிரதர். பிரதர் நீங்கள் என்ன ட்ரை பண்ணி வந்தீங்க பிரதர்? நான் இங்கே எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு இங்கே நாட்டு சக்கரை டீ ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? ஆ ஓகே ஓகே பிரதர். அதாவது நாட்டு சக்கரை வந்து குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணுறதில்ல, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க விவேஸ். நாட்டு சக்கரை குட் ஃபார் ஹெல்த்து. ஸோ நிறைய பேர் இப்போ மாறிக்கிட்டு இருக்காங்க நாட்டு சக்கரைக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் மாறுங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள், அதாவது நீங்கள் கூட பிரச்சனை இல்லை, ஓ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணது நீங்கள் தான் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேர் தான் சொல்லணும். எப்படி இருக்குது பிரதர், நீங்கள் என்ன ட்ரை பண்ணிங்கிறோம்? நான் இன்னைக்கு வந்து ஃப்ரெண்டு சொல்லி தான் வந்தேன். எல்லாம் படத்துக்கு போயிருந்தோம், சரி படம் முடிச்சுட்டு வந்தோமா, சரி லெமன் டீ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இவன் ரெகுலராக வருவான்.
சரி என்ன சொன்னா சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். லெமன் டீ குடிச்சேன், நல்லா இருக்கு. ஆம்பியன்ஸும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன படத்துக்கு போனீங்க? மாஸ்டர். மாஸ்டர் போனோம். மாஸ்டர் போங்களா? கண்டிப்பா. சூப்பர் சூப்பர் பிரதர். டிக்கெட் கிடைக்கல, இன்னைக்கு தான் கிடைச்சது, அதான் இன்னைக்கு போகணும். சூப்பர் 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 பிரதர். பிரதர் நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ட்ரை பண்ணீங்க? லெமன் டீ தான் குடிப்பேன், அதனால வந்தவனே லெமன் டீ குடிச்சா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு, சூப்பர் சூப்பர். பிரதர் நீங்க ஃபோர்த் டைம் வந்தீங்க இல்லையா? இது ஃபிஃப்த் டைமா? இது ஃபிஃப்த் டைம் சொல்லுங்க பிரதர். ஃபிஃப்த் டைம் வந்திருக்காரு பிரதர். இது புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். இது புதுசு. ஓ, இது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்கா? ஆ, நல்லா இருக்கு. பஸ்டர் யாராவது ட்ரை பண்ணீங்களா? இல்லை ட்ரை பண்ணலையா? ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது ட்ரை பண்ணி. ஓகே பிரதர், ஷோர் பிரதர். உங்கள் பேர்? பிரதர் பேரில் கௌதம். கௌதம் பிரதர், கண்டிப்பாக நிக்கி விலாக்ஸ் சேனலுக்கு. ஸோ சுக்கு, வெற்றிலை, துளசி, வால்மிளகு, அப்புறம் ஏலக்காய், இந்த மாதிரி நிறையா என்ன சொல்கிறது, அதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்நாள் நம்ம யூஸ் பண்ணுறது. ஆனால் நமக்கு தெரியாது, ஓ இதோட வேல்யூ இதுதானா. நான் இப்போ ஒரு பொங்கல்லையே மிளகு இருக்குன்னா நம்ம அதை எடுத்து தூக்கி போட்டு தான் சாப்பிடுவோம். ஆனால் அது வந்து சாப்பிட்ணும். இருக்கிறதுலே மெயினான இது என்னென்னா, கண்டிப்பாக நம்ம மிளகுன்ற ஐட்டம்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கணும். இந்த பஸ்டரோட ஒரு குணநலம் என்ன, சாப்பிட்டோம் அதிகமாக அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்னா, இந்த மாதிரி குண்டா இருக்க ஆளுங்கெல்லாம் நிறைய நம்ம என்ன நம்மளோட மெயின் எப்படா உடம்பு குறைக்கிறது, எப்படா உடம்பு குறைக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே நம்ம இருப்போம். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து பாலுக்கு பதிலாக பஸ்டர், இங்கே அந்த பஸ்டர் ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரை பண்ணி அதிகமாக நம்ம பால் யூஸ் பண்ணுற இடத்துல பஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் பால்ன்ற பால் யூஸ் பண்ணுறது இல்லையாமா, அதாவது மில்க் பஸ்டரும் தனியாக இருக்குது, ஆனால் அதை விட பஸ்டர் தான் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியோடு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இன்கேஸ் ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒரு டிப்ரெஷன், ஒரு டென்ஷனில் வரோம் அப்படின்னா, ஆஃபீஸில் நார்மலாக நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும், டிரைவிங் அந்த மாதிரி நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம டென்ஷனோடு வந்து இங்கே சாப்பிட்டோம், இந்த பஸ்டர் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு டென்ஷன் ரிலீஃப் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் சிஸ்டமாக ரெகுலேட் பண்ணுது. அதே மாதிரி நிறையா இருக்குது, நீங்கள் பார்த்து இங்கே வந்து பார்த்தாலே தெரியும். ஸோ நான் வந்து எதுக்கு ட்ரை பண்ணுறேன்னா, உடம்பு குறையிறோம், வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம்லாம் அப்படிலாம் கிடையாது, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். பாய். ஸோ ஃபைனலாக வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். எதுலேருந்து ஆரம்பிக்கிறது, இத்தனை வெரைட்டி வச்சா எதுலேருந்து ஆரம்பிக்கிறது? ஒரு பிஸ்கெட் வெரைட்டிலேயே 15 வெரைட்டி வச்சுருப்பாங்களா இருக்கு, அத்தனை வெரைட்டிலையும் நான் சரி எனக்கு செலக்டிவாக இவ்வளோ இது மட்டும் சொல்லுங்கண்ணா இது போதும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வாங்க எதுன்னு வாங்கலாம். எக்கில் இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நான் வேறு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும், இங்கே நான்வெஜ்ஜே எதுவுமே இல்லை, எக் மட்டும் தான் நான்வெஜ். ஸோ இதுலேருந்து ஆரம்பிப்போம். ரொம்ப சூடாக தான் இருக்குது. அந்த பப்ஸோட அந்த மசாலா மிக்சர்ஸ்லாம் நல்லா ஆட் ஆகிருக்கு. ஸோ பெட்டராக இருக்குது. டேஸ்ட் வந்து கம்பேர் டு டேஸ்ட் வந்து குட், ஸோ குட். இன்னும் நல்லாயிருக்கு. சூடு இருக்கிறதுனால ஸோ அவங்க அதை ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருப்பாங்க இருக்குது. ஸோ சூடு இருக்கிறனால அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக் பப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கு. ஸோ இன்னும் இது எதுவுமே ட்ரை பண்ணல. ஸோ வாங்க இதையும் ட்ரை பண்ணிடுவோம். இது மஷ்ரூம். ஸோ இது எப்படி இருக்குன்றது அப்படிங்க அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். எதுவுமே டேஸ்ட் வைஸ் பக்கா குட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, கிறிஸ்பினஸோட நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன ட்ரை பண்ணலாம், பிஸ்கெட்டில் எதாவது ட்ரை பண்ணலாம், இது சாக்லேட்டு ஃப்ரூட் ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி பெரியவங்க, ஸோ இன்கேஜ் ரொம்ப ஏஜ்டான பர்சன்ஸ்லாம் வரும் அப்படின்றப்போ சாஃப்டான ஏதாவது ஐட்டம் சாப்பிடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணலாம், ஷியூரிட்டியாக நல்லாயிருக்கு. டேஸ்ட் வைஸ் பக்கா, கொஞ்சம் ஃப்ரூட் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் முறுக்கு வச்சுருக்காங்க, சின்ன முறுக்கு, ரொம்ப நாள் நல்லா சின்ன வயசு சாப்பிடு அப்படி கையில் எடுமாட்டே அப்படி சாப்பிடுவோம். ஸோ வாங்க எதையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். யா டேஸ்ட் குட்டாக இருக்குது, நெய் முறுக்கு மாதிரி இருக்குது, நெய் டேஸ்ட்டு. ஸோ அது நல்லாயிருக்கு. இன்னொரு பைட்டுக்குமே அப்படியே எதையும் ஃபுல்லாகவே சாப்பிடலாம். யா இட்ஸ் ஃபைன். ஸோ மஷ்ரூமா, இது என்ன, இது பன்னீர் நினைக்கிறேன். ஸோ எதுவுமே ஒரு இதுவுமே ஒரு பைட் ட்ரை பண்ணிடுவோம். ஸோ என்னென்னா, பப்ஸை பொறுத்த வரைக்கும் சில இடத்துல அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்காது. ஸோ இங்கே வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. பட் டைம் பார்த்தீங்கன்னா கூட இன்னும் 12:00 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 12:00 ஆயிடுச்சு, அந்த ஃப்ரெஷ்னஸ் இன்னுமே இருக்குது. ஒவ்வொரு மசாலாக்கும் ஒவ்வொரு சிக்னேச்சர் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ இப்போ சில கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் ஒரே மாதிரி இருக்கும். என்ன காலன் இருக்கும், காலன் பப்ஸில் காலன் இருக்கும், எக்கில் எக் இருக்கும், வெஜிடபிள் வெஜிடபிள் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் மசாலா டேஸ்ட் ஒன்று தான் இருக்கும். இங்கே ஒவ்வொரு மசாலாக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாக்லேட் டீ ஸ்பெஷலு. ஸோ அதை குடிச்சு பார்ப்போம். இந்த ஸ்பெஷலு என்னென்னா, சாக்லேட் டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்குறது வெளியில் பயங்கரமாக நல்லாயிருக்கு.
மீன்ஸ் அந்த சாக்லேட்டோட ஒவ்வொரு ஃப்ளேவருமே நமக்கு தெரியுது. நீங்கள் சீரியஸாக அப்படி எடுத்து நீங்கள் இப்படி கொண்டு போகும்போதே அந்த சூடில் அந்த சாக்லேட்டோட டேஸ்ட் உங்களை மூக்கு தான் ஃபஸ்ட்டு வருது. எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் குட்டு. நெக்ஸ்ட் இதுதான் பஸ்டர். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இதான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி இருக்குன்றதையும் நம்ம அப்படியே குடிச்சு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ இந்த கருப்பட்டி வெள்ளம் இந்த நாட்டு சக்கரை இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இன்னும் கரெக்டாக தெரில நாட்டு சக்கரை டேஸ்ட்டாக இல்லை வெள்ளமா என்னன்றது எனக்கு இன்னும் தெரில. பட் இட் சேஸ் குட். நார்மல் சுகர் கிடையாது, அது வேணால் கண்டிப்பாக. மீன்ஸ் இந்த வால் மிளகு டேஸ்ட்டு தெரியுதுங்க, நிஜமான இந்த மிளகு டேஸ்ட் தெரியுது, மிளகு டேஸ்ட்டு தெரியுது, ஜிஞ்சரோட இது தெரியுதுங்க, சுக்கரோட டேஸ்ட்டு தெரியுது. ஸோ இட் குட். நீங்கள் குடிச்சிருந்தா நார்மலாக நாங்கள் எங்கே பிடிப்போம், ஜிஞ்சர் டீனா ஜிஞ்சர் டீ குடிப்போம், சுக்குனா சுக்கு பிடிப்போம், இது எல்லாமே மிக்சடாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வியூவர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இதை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா உங்களை மீட் பண்ணுறேன். ஹாய் பிரதர். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன் பிரதர். பிரதர் உங்கள் பேர்? பிரதர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், ஓகே ஓகே பிரதர். பிரதர் நீங்கள் எத்தனை மந்த்ஸ் இந்த கடை எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க, எத்தனை மந்த்ஸ் ரன் பண்ணுறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்த ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்களா? ஆமாம். எத்தனை பிரான்ச் பிரதர் இருக்குது? ஒரு 16-17 பிரான்ச் கிட்ட இருக்கு. அப்படிங்களா? ஆல் ஓவர் தமிழ்நாடு? தமிழ்நாடு ஃபுல்லாக. இப்போ ஈரோடு கம்பேர் பண்ணல பிரதர்? ஈரோடு இதுதான் ஃபர்ஸ்ட் பிரான்ச். வேற நாமக்கல்ல இருக்கு, திருச்செங்கோட்டில் ரெண்டு இருக்கு, கரூர் இருக்கு, இப்படி அடுத்து கோயம்புத்தூர் இருக்குது, மெட்ராஸ் இருக்குது, இது போல் 14-15 பிரான்ச்சஸ் வந்து இருக்கு. ஸோ வியூவர்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஆம்பியன்ஸ் வந்து முக்கியமானது. இப்போ நானாக வந்து கடைக்கு வரேன்னா ஆம்பியன்ஸ் எதிர்பார்க்கறது சீரியஸாக நான் ஒரு வீடியோக்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு ஆம்பியன்ஸ் வந்து நீட்டாகவே இருக்குது. இப்போ வந்து உட்காந்தோம் அப்படின்னா எனக்குலாம் பொழுது போகலன்னு வைங்களேன், சும்மா அந்த ஒரு கடையில் உட்காந்துருப்போம். அந்த மாதிரி வந்து இங்கே உட்காந்தோம் அப்படின்னா ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கு, நீட் அண்ட் க்ளீனாக. அது மாதிரி அவங்க வந்து சர்வ் பண்ணுறதா இருக்கட்டும், சில நேரத்தில் டேக் அவங்களே நம்ம எடுத்துக்கிறோம், செல் சர்வீஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே அவங்க ஒரு ஜென்டலாக நம்மளை ஹேண்டில் பண்ணுறாங்க. இன்கேஸ் நம்ம முக சுழிச்சு ஏதோ ஒன்று சொன்னாலுமே அப்படியா ஓகே நான் திருத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதோட குவாலிட்டிஸோடு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இவரோட இங்கே வந்து கடையோட ஃபேமஸ் என்ன, இது என்ன ஒரு இதில் இருக்குது அப்படின்றத நம்ம கேட்கலாம். பிரதர் நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து என்ன கடையில், இப்போ நான் சொல்கிறேன் சாக்லேட் டீ இருக்குது, பிளைன் டீ இருக்குது, இது எக்ஸட்ரா எக்ஸட்ரா இருக்குது. இங்கே என்ன பிரதர் ஸ்பெஷல்? ஸ்பெஷல்னு பார்த்தா பஸ்டர், அதாவது பஸ்டருங்கிறது பிளாக் டீ மாதிரி. அதில் வந்து நாட்டு சக்கரையில் சுக்கு, வெத்தலை, துளசி, ஏலக்காய், வால்மிளகு போட்டு பிளாக் டீ இதில் ரெடி பண்ணி கொடுப்போம். அதுதான் இந்த கடையோட ஸ்பெஷல். அதுதான் அதுலேயே வந்து மில்க் பஸ்டர், பாலில் போட்டு சாப்பிட்றது மில்க் பஸ்டர். அதில் சோமபானம்னு ஒன்று இருக்குது, அது வந்து பஸ்டர் வந்து கூலிங், கூலிங் வந்து சோமபானம். அந்த பஸ்டர் வந்து 3 ஃப்ளேவரில் இருக்குது நம்ம கிட்ட. அடுத்து இன்னொன்று சூப்பர் பஸ்டர்னு இருக்குது, அது வந்து பஸ்டரில் லெமன் ஆட் பண்ணி கொடுக்குறது. சூப்பர் சூப்பர் பஸ்டர். இப்போ நீங்கள் எனக்கு கொடுத்தது பஸ்டர் ஓகே, இதே ஃபைனாக இருந்துச்சு பிரதர், சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எங்கள் வியூவர்ஸ் வந்து இங்கே மேற்கொண்டு கண்டிப்பாக வருவாங்க பிரதர், அதுக்கான கேரண்டி நானே கொடுப்பேன். ஸோ வியூவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம் என்னடா ஒரு பேப்பரை என் கையில் வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கானேன்னு. எனக்கு என்னென்னா நான் இவ்வளோ சாப்பிட்டேன், நான் அக்ராஸ் ஒரு 200 போகும் அப்படின்னு தான் நினச்சேன். இப்போ எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, நீங்கள் வேணால் பில்லை பார்த்தா நீங்களே நம்ப மாட்டீங்கன்னா இவ்வளோ சாப்பிட்டானே பில் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு வேணால் பாருங்கள். இது ஏன் பில்லை நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், அந்தளவுக்கு இருக்குது ரேட்டு, ரீசனபிள் ரேட் தான். ஸோ நீங்கள் நினைக்கலாம் கடை இவ்வளோ பெருசாக வச்சுருக்கான் ரேட் அதிகமாக போடுவானு, சான்ஸே இல்லைங்க. பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு 92 ஒரு ரீசனபிள் தான், ஏன்னா நானும் என் கேமராமேன்லாம் பயங்கரம் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கோம், அந்த ஒரு ரேட் கூட கம்மியாக தான் இருக்குது. ஷுவராக இங்கே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பிளாக் பீக்கோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அட்ரஸ் நான் உங்களுக்கு கீழே பிங்க் பண்ணுறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். 500 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர் நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக 1000 சப்ஸ்கிரைபர் வரணும், வந்துடும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைபரான நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள். உங்களை என்னோடய வேல்யூஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் அதனால ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருக்குது, இப்படி பண்ணுங்கள் பிரதர், இப்படி பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தாராளமாக நீங்கள் என்னை வந்து எது வேணால் கேட்கலாம் பிரதர், நீங்கள் தைரியமாக ஓ பிரதர் நீங்கள் இது பண்ணுங்கள் பிரதர், இங்கே பண்ணுங்கள், இங்கே வாங்க, இங்கே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி என்னோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன், யாருமே கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் எங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், நீங்கள் அங்கே கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனால் ஒரு கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக ரீச் ஆயிரும், ஆனால் ஆயிரும். ஸோ அப்போது நம்ம கிவ் அவே பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டாடா, பை பாய், சி யூ அட் நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைபர்ஸ், பாய். ஸோ வியூவர்ஸ் ஒரு 2 எனக்காக ஸோ வீடியோ ஒன்றும் முடியல, என்னடா நினைப்பீங்க என்னடா அந்த வீடியோ முடியலன்றானே அப்படின்னு. என்னன்னா நியூ இயர் அன்னைக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்தோம். ஸோ என்ன ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா மைக்கு ப்ராப்ளம் பண்ணிடுச்சு பிரதர். ஸோ அதனால் நம்மளால் எடுக்க அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல, நான் எல்லாமே எடுத்துகிட்டு கடைசியாக போய் எடிட்டிங்கில் பார்க்குற சவுண்டே காணும், ஐயோ என்னடா பண்ணுறது சவுண்ட் காணும் அப்படின்னு. ஸோ அதையுமே நான் பின்னாடி ஆட் பண்ணுறீங்களே பார்ப்பீங்க, நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட அங்கே வந்திருந்தாங்க அட் ப்ரெசென்ட்டில், அவங்களே பார்த்துட்டு நினச்சிருப்பாங்க என்னடா இன்னும் வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்கானே அப்படின்னு. ஸோ சாரி, கண்டிப்பாக நான் அந்த வீடியோ
ஸோ அதுக்கு பதிலாக வேறு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதில் நடந்த சம்பவம் தான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு பின்னாடி நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது வரைக்கும் எனக்காக நிறையா சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ நம்ம ஆரம்பித்து கரெக்டாக 2 மந்த்ஸ் ஆயிருக்கு. ஸோ 2 மந்த்ஸில் எனக்கு 500 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, 500 மேலே போயிட்டுருக்கு. ஸோ வந்திருக்கீங்க, ஸோ அதுக்கு தேங்க்ஸ்.